ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம பெரிதும் எக்ஸ்பெக்ட் பண்ற இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன், பெனால்டி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், என்பிஏ ரிலேட்டட் பெட்டிஷன்ஸ் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் கேஸா இருந்துட்டு இருக்குது. ஸோ அதுல கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு செப்டம்பர் 10 இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அதை பத்தின ஹியரிங் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஹியரிங்ல எந்தெந்த பெட்டிஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் அதில் என்ன, நம்ம பாரோவேஸ்க்கு ஃபேவரான விஷயங்கள் என்ன, எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இமீடியட்லி உங்களை ரீச் ஆகுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட் COVID-19 பேண்டமிக்னால அறிவிக்கப்பட்ட இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் இடைக்கால திட்டத்தின் படி டிஃபர்டு இஎம்ஐ பேமெண்ட்ஸ் மீதான அபராத வட்டி, அதாவது பெனால்டி இன்ட்ரெஸ்ட் சார்ஜிங் இஷ்யூ ரிலேட்டடான பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இதுல ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் தலைமையிலான பெஞ்ச் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடான ஒரு கான்கிரீட் டெசிஷனை, அதாவது உறுதியான முடிவை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க்கும் சீக்கிரமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் வீக் செப்டம்பர் 3 ஹியரிங்ல அவங்க கொடுத்த அறிவிப்பின்படி நெக்ஸ்ட் ஃபர்தர் ஆர்டர்ஸ் வர்ற வரைக்கும் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸையோ என்பிஏவா அறிவிக்க கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தியிருந்தாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட். இதோட கண்டினியூஷனா ஆகஸ்ட் 31க்கு முன்னாடி என்பிஏக்கள் அல்லாத எந்த ஒரு கடன் கணக்குகளையும் லோன் அக்கௌண்ட்ஸையும் ஃபர்தரா இன்னும் 2 மாசத்துக்கு என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்னு அறிவிக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற ஆர்டர் இது மூலமா கண்டினியூ ஆகுதுன்னு இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 27 அறிவிப்பின்படி எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸாக இருக்கட்டும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அண்ட் அகில இந்திய நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடான என்பிஎஃப்சிஸ் மார்ச் 1 நிலுவையில் உள்ள எல்லா டேர்ம் லோன்ஸுக்கும் 3 மாத கால அவகாசம் கடன் தவணை கட்டுறதுக்குன்னு கொடுத்த இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் அடுத்த ஒரு ஃபேஸா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆகஸ்ட் 31 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இஎம்ஐ மொரட்டோரியங்கிறது அஸ் அ டெம்பரரி ரிலீஃபா, ஒரு இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பினான்சியல் சப்போர்ட்டா நம்மளுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸா இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷன் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு இஎம்ஐ தள்ளி வைப்பே ஒழிய இது வேவ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பெர்மனன்ட் ரிலீஃபா அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணல. ஸோ இந்த ஆர்பிஐயோட மார்ச் 27 நோட்டிபிகேஷன் படி அதோட ஒரு பகுதியா இந்த மொரட்டோரியம் பீரியட்ல லோன் அமௌண்ட் மீதான சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் பத்தின பெட்டிஷனோட மனு மீதான விசாரணையை 2 வார காலம் அவகாசம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வார கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயோ ஒரு கான்கிரீட்டான டெசிஷன் அண்ட் கிளியர் அண்ட் கட் ப்ரொசீடிங்ஸை வலியுறுத்தி எங்களுக்கு முன்வைங்க அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 28க்கு இந்த கேஸை நெக்ஸ்ட் ஹியரிங்கை ஊற்றி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம், இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் இல்லை மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடான நம்மளுக்கு அறிவிப்புகள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து கிடைக்கும்னு பார்த்தோம். பட் ஆர்பிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு கிளியர் அண்ட் கட் ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணாததுனால சுப்ரீம் கோர்ட்டு இது விசாரணையை ஊற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில செப்டம்பர் 15க்குள்ள நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேங்கர்ஸ்க்கு வலியுறுத்தியிருக்காங்க ஒரு கிளியர் கைடன்ஸ். அண்ட் மோர் ஓவர் இப்போ தான் காமத் கமிட்டி ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க, லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பற்றின கான்செப்ட் ரீஃபார்ம் ஆகி வரும், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த 2 வாரத்தில் இடைப்பட்ட தூரத்தில் நடக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கிளியராக செப்டம்பர் 28 அன்னைக்காவது ஒரு நல்ல கிளாரிட்டி அண்டு நம்மளுக்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு இடையில இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் உடனே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் சொல்ற மாதிரி தான், லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ்லி ஆல்வேஸ். நன்றி, வணக்கம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.